ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப், இந்த டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதலின் புஸ்தகம் 90 சங்கீதம் 15 வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். பாருங்க, எங்க மோசே அற்புதமான ஒரு ஜெபத்தை பண்ணுகிறார். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் இதே ஜெபத்தை செஞ்சு கொண்டிருக்கீங்களா? எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள் இப்படி சிறுமையிலே இருப்பேன், எத்தனை ஆண்டுகள் இந்த துன்பத்தையே பார்த்து கொண்டிருப்பேன். கலங்குகிற தேவ பிள்ளையில கவலங்காதீங்க. ஆனால் ஆண்டவர் அந்த மோசையின் ஜெபத்தை கேட்டு அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த அவங்களுடைய துன்பத்தையும் சிறுமையை பார்த்து விடுவித்து பாலும் தேனை ஓடுகிற கானானுக்கு கொண்டு போனார் அல்லவா. உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் சிறுமையும் துன்பத்தையும் பார்த்து இந்த 2023 வருஷத்தில் அவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்துவமான ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை மேன்மையாய் வைக்க உண்மையில் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உபாகம் புஸ்தகம் 26:6 வசனங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது. பாருங்க, எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி. அங்கே எகிப்தியர் அந்த பார்வன் எவ்வளவா ஒடுக்கினா, எவ்வளவா சிறுமப்படுத்தினா, ஆனா அங்க கூக்குரலை கேட்டு ஆண்டாங்க சிறுமையை மாத்தினார் அல்லவா. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு யார் சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கு? மனுஷர் உங்களை சிறுமப்படுத்திட்டு இருக்காங்களா? ஒருவேளை பிசாசு உங்களை சிறுமப்படுத்திட்டு இருக்கானா? ஒருவேளை நீங்கள் நம்பின நபர்கள் உங்களை சிறுமப்படுத்திட்டு இருக்காங்களா? அப்படின்னு அவங்கள ஒடுக்குறாங்களா? கடந்த வருஷம் ஃபுல்லாக நிறைய ஒடுக்கப்பட்டேன் பிரதர், நிறைய சிறுமப்படுத்தேன், என் குடும்பத்தாராலேயே நான் சிறுமப்படுத்தப்பட்டேன் அப்படி கலங்குகிறீங்களா? ஒரு சந்தோஷமான செய்தி, இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் உங்கள் சிறுமையெல்லாம் மாற்ற போகிறார். ராமேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 9 வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அழகாக சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். பாருங்களேன், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறாராம். இந்த வருஷம் இந்த ஆண்டு முழுதும் அவர் தான் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கப்படுறார். அப்படின்னா என்னது? அவர் தான் பாதுகாக்கப்படுறார். ஆமேன். இந்த வருஷம் யார் உங்களை திரும்பவும் சிறுமப்படுத்த நினைச்சாலும் நீங்கள் சிறுமப்படுத்தப்பட மாட்டீங்க. ஏன்னா அவருடைய அடைக்கலத்தில் இருக்கிறீங்க, அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறீங்க. உங்களை யாருனா சிறுமப்படுத்த கர்த்தர் விட்டுருவாரா? தேவப்பிள்ளையில் அன்னைக்கு பார்வனுக்கு தன் கைவல்லமையை காண்பிச்சு தன் யார் இதை நிரூபித்து அற்புதமாக எங்களை கொண்டு வந்தார். இந்த ஆண்டில் கூட உங்களை யாரும் சிறுமப்படுத்தாதபடி ஆண்டவர்களை பாதுகாக்க உண்மையில் இருக்கிறார். அதே நேரத்தில் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு தக்கதாய் மகிழ்ச்சியாகும் சொன்ன போல உங்கள் துன்பத்தை, உங்கள் துயரத்தை, உங்கள் கவலையை, உங்கள் கண்ணீரை எல்லாவற்றையும் மாற்றி இந்த ஆண்டு உங்களை மகிழ்ச்சியாக வைக்கப்படுறார். போன ஆண்டுகள், அதுக்கு முந்தின ஆண்டுகள் இருந்த எல்லா வேதனையும் துன்பத்தையும் மாற்றி இந்த ஆண்டு உங்களை சந்தோஷப்படுத்த உண்மையில் இருக்கிற உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் மேலே இருக்கிற சஞ்சலம் தவிப்பை ஓடி போயிட்டு நித்திய மகிழ்ச்சியை இந்த வருஷத்தில் உங்கள் மேலே வச்சு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையில் இருக்கிற இதை நம்புங்க. தேவைப்பிள்ளைகளை நிச்சயமாக வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் சிறுமையும் உங்கள் துன்பமும் மாற்றி ஆண்டர் மகிழ்ச்சியை கொடுக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உங்க துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. மோசே ஜெபிக்கிறோமாய், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் துயரத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் சொன்னது போல ஆண்டவரே, யாரார் எப்படிப்பட்ட சிறுமையிலும் துன்பத்தில் காணப்பட்டாங்க தெரியலப்பா, இதில் மகிழ்ச்சியாக்குங்க. இந்த ஆண்டு மகிழ்ச்சியின் ஆண்டா, சமாதானத்தின் ஆண்டா, சந்தோஷத்தின் ஆண்டா, பலத்தின் ஆண்டா, நன்மையும் கிருபையும் தொடர்கிற ஆண்டா இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் நான் பிளஸ் பண்ணுறேப்பா. எங்கள் கண்ணீரெல்லாம் தொடச்சி எங்களுக்கு களிப்பை உண்டு பண்ணுங்க. இந்த நாள் முழுதும் எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. உங்கள் அடைக்கலத்தில் பாதுகாப்பாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பி தாவே. ஆமென். ஆண்டவர் உங்களை சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.